இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிசியோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டோட பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ஹெச்எஸ்பிசியோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது இதை பற்றி வீடியோ போனுங்கள், யாருமே வந்து இது ரிலேட்டடாக வீடியோஸ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான மெத்தடையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெச்எஸ்பிசியில் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் டோட்டலாக டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேவிங் அக்கௌண்ட். ஹெச்எஸ்பிசியை பொறுத்தவரையிலும் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். ஸோ இதை தான் வந்து பிஎஸ்பிடிஏ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஜீரோ பேலன்ஸ் தான், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கேஷ் டெபாசிட்டட் பண்ணணும், ஒன் டைம் கேஷ் டெபாசிட்டட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே வந்து செக் புக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கு மேலே வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பர்ச்சஸ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் ப்ரீமியம் சேவிங் அக்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக வச்சுருக்கணும். சேலரி அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் வந்து பர்ச்சேசிங் லிமிட் வந்து கொடுப்பாங்க, வித்ட்ராவல் லிமிட்டுமே 1 lakh கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் 10,000 வரைக்கும் தான் வந்துட்டு உங்களால் பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். அடுத்தது இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் ரெண்டு விதமான சர்வீஸுமே டோட்டலாக ஃப்ரீயாகவே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு மொபைல் பேங்கிங் மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதை வந்து லிங்க் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ செக் புக்கும் வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெபாசிட்டட் இன் தி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க்கில் போய் அமௌண்ட் டெபாசிட்டட் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை டைம் தான் ஒரு மாதத்துக்கு வந்து டெபாசிட்டட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ மெட்ராஸ் சிட்டியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக பர் மந்த்துக்கு வந்து 4 ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து இனிஷியல் ஃபண்டு டெபாசிட்டட் பண்ணுங்கள், செக் புக்குக்கான ஃபண்டு டெபாசிட்டட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து கிடையாது. இன்டர்நெட் பேங்கிங் ஃப்ரீ, ஃபோன் பேங்கிங், அப்புறம் செக் புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ சார்ஜஸ் அப்ளிகபிள், கேஷ் ஆர் கேஷ் டெபாசிட்டுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆர்டிஜிஎஸ் வந்து பண்ணிக்கலாம், ஐஎம்பிஎஸ் பண்ணிக்கலாம், நெஃப்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெபிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு வந்துட்டு 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லிமிட்டும் வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரி இதில் அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். பட் இந்த அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளைலாம் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரான்ச்சை தான் வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஆன்லைன்லலாம் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆக்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணி மட்டும்தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் யாருமே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ ஹெச்எஸ்பிசியை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு சேலரி அக்கௌண்ட்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேங்கை விசிட் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதனால தான் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றின வீடியோஸ் இது வரைக்கும் ஆன்லைனில் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து தேவைப்படுதோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போயிட்டு டைரெக்டாக போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.